ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வீக்லி அப்டேட்ஸோட 4வது வீடியோ. ஸோ இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைக்ஸை பற்றி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த இந்த வாரத்தோட ஃபஸ்ட் அப்டேட் நம்ம கேடிஎம் சைட்லேருந்து தான். ஸோ கேடிஎம் டியூக் 390க்கு இப்போ ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பர் பைக்கில் பார்த்த ஒரு ஃபியூச்சர் நம்ம டியூக் 390ல பார்க்கலாம். பட் அது 2021 இந்த வருஷத்தில் பார்க்கலாமா இல்லை அடுத்த வருஷத்தை பார்க்கலாமான்றதை கன்ஃபார்மாக சொல்லலை. அது நம்ம என்ன ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா, ஸோ ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆர் அடாப்டிவ் பேஸ்டு க்ரூஸ் கண்ட்ரோல்னு நம்ம சொல்லலாம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்னா அவங்க எல்லாருக்கும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கார்ஸ்லலாம் நிறையா பார்த்துருப்போம். நம்ம ஒரு ஸ்பீட் செட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதே ஸ்பீடில் அந்த கார் மெயின்டைன் ஆகும். பட் சடனாக எதுவும் அப்டிக்கல் வந்துச்சுன்னா நம்மளால் தான் மேனுவலாக பிரேக் அப்ளை பண்ணணும். பட் இந்த ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சென்சார் இருக்கும், அந்த சென்சாருக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அந்த வேவ் லென்த்தில் எதுவும் அப்டிக்கல்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கும். ஸோ இது சேஃப்டி ஃபியூச்சருக்காக. இந்த ஃபியூச்சர் ஆல்ரெடி டுகாட்டி அண்ட் பிஎம்டபிள்யூ ரெண்டு கம்பெனியோட ஒரு மோட்டர் சைக்கிள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது நம்ம கேடிஎம் டியூக் 390க்கு வரப்போகுது. ஸோ ஏற்கனவே 390ல எல்லாமே இருக்குது. அந்த இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஃபியூச்சர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா அது ஒர்க் ஃபார் மணி ஆகிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட பிஸ்கெட் இருக்குடா, என்கிட்ட பென்சில் இருக்கு, அப்புறம் பட்டர் வச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் சென்ட் லபரோ இருக்கு. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. அந்த இதை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைஸ் ஹைக், ஸோ இது எவ்வளவுக்கு பிரைஸ் ஹைக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ 20 to 30,000 ருபீஸ் நம்ம ப்ரைஸ் ஆகி இதுலேருந்து பார்க்கலாம். அந்த இந்த வீடியோட செகண்ட் அப்டேட் நம்ம என்ன கம்பெனி சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்தான். ராயல் என்ஃபீல்ட் க்ரூஸர் 650, இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு க்ரூஸர் 650 இல்லாமல் ராயல் என்ஃபீல்ட் இன்னொரு ஒரு க்ரூஸர் 650 அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சில லீக்ஸ் இமேஜஸ்லாம் வைரல் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ இந்த இமேஜஸ் இப்போ காலில் தான் நிறைய வைரல் ஆகிட்டுருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஸோ காலில் தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்களே இதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அந்த ரைடிங் பொசிஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போதைக்கு மொத்தம் ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இது ராயல் என்ஃபீல்டோட 4வது ஒரு 650 பைக்காக இருக்கலாம், அல்லது இது க்ரூஸர் 650யோட இன்னொரு ஒரு வேரியண்ட்டாக இருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது க்ரூஸர் 650யோட ஒரு இன்னொரு வேரியண்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம மீட்டியாருக்கு எக்ஸ்ட்ராவாக விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்து ஒரு தனி வேரியன்ட் கொடுத்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த க்ரூஸர் 650க்கும் ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்து இது தனியாக வேரியண்ட்டாக தான் கொடுப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அந்த இந்த வீடியோட 3வது அப்டேட் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸ் ஹைக், ப்ரைஸ் ஹைக், ப்ரைஸ் ஹைக், ப்ரைஸ் ஹைக். 4 மேஜர் மோட்டர் சைக்கிள் கம்பெனி அவங்களோட பைக்ஸ்க்கெல்லாம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கம்பெனின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹோண்டா, ராயல் என்ஃபீல்ட், கேடிஎம் அண்ட் டிவிஎஸ். ஸோ ஹோண்டாவோட ஹைனஸ் 350 இது மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ டிஎல்எக்ஸ் அண்ட் டிஎல்எக்ஸ் ப்ரோ. டிஎல்எக்ஸ் வந்து 1500 ருபீஸ் ஹைக் ஆயிருக்கு, அண்ட் டிஎல்எக்ஸ் ப்ரோ வந்து 2500 ருபீஸ் ஹைக் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு பைக்கான கிளாசிக் பைக்குக்கு ருபீஸ் 2000 ருபீஸ் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. அதுவே நம்ம கேடிஎம் சைட்லேருந்து பார்த்தோம்னா, கேடிஎமோட ஆர்சி சீரிஸ்க்குலாம் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. கேடிஎம் ஆர்சி 125க்கு நம்ம பார்த்தோம்னா 1466 ருபீஸ் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஆர்சி 200க்கு 3021 ருபீஸ் ஹைக் ஆயிருக்கு. இந்த ஆர்சி 390க்கு 3803 ருபீஸ் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. அந்த டிவிஎஸ் பைக்கோட ப்ரைஸ் ஹைக் மட்டும் நான் இமேஜஸாக போகிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த இந்த வீடியோட கடைசி அப்டேட் அந்த 4வது அப்டேட் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ அகைன் ராயல் என்ஃபீல்ட் கிட்டே இருந்தால், ஸோ ராயல் என்ஃபீல்டில் நம்ம எலக்ட்ரிக் பைக் 2023லேருந்து பார்க்கலாம், இன்னொரு ஒரு சீரிஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து. ஸோ இப்போதைக்கு ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்ம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் தான் மீட்டியா 350, இன்டர்செப்டா 350, அண்டா 350, க்ரூஸியா 650 இந்த மாதிரி பைக்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது. ஸோ இன்னொரு ஒரு சீரிஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம 2023ல ராயல் என்ஃபீல்ட்லேருந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.